பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமமும் எல்லா வேளையிலும் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவரையும் உறங்குவதற்கு முன் உன்னதரிலே சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்துகிறது. எனவே அந்த அற்புதமான தேவனை நாம் இந்த நாளிலும் நமக்குள்ளே சொந்தமாக கொண்டிருக்கிறோம். அவரை எண்ணினவர்களாய் நம் வார்த்தையின் மாத்திரமல்ல, நம்முடைய கிரியையிலும் நம் தேவனை நடப்பிக்கிறவர்களாய் தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். எனவே அந்த விசுவாசத்தோடு நம் அனைவரும் இந்த நாளிலும் வெளிச்சத்தை மூலமாய் வெளிச்சத்தை காண கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் ஆராத எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா இந்த நாள் அற்புதத்தின் நாளாய், மன மகிழ்ச்சியின் நாளாய், அதிசயத்தின் நாளாய் நீர் மாற்றி தந்த தயவுக்காமுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இப்பொழுதும் எங்களுடைய வேலைகள் எல்லாம் நாங்கள் நேர்த்தியாய் முடித்து இந்த வேலையிலே எங்களுடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்காக நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காகவும் இந்த நேரத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடக்கம் முதல் முடிவரை உடைய பிரசன்னம் தொடர்ந்தே இருப்பதாக இந்த வார்த்தையை அறிந்து கொள்வதன் மூலமாய் எங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாய் நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீர் நடத்தும் ராஜா. நாங்கள் பாடுகிற பாடல்களிலும் வாசிக்கிற வேத பாடங்களிலும் தேவனே நீர் இருப்பதையும் நீர் எங்களுக்குள் இருப்பதையும் நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில அதை எடுத்து நாங்கள் செயல்முறைப்படுத்த எங்களுக்கு நீரே ஞானமா இருக்கிறே. எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவினவே எங்களுக்கு போதித்து சொல்லிக் கொடுங்க ராஜா. எங்களுக்கு ஒவ்வொன்றையும் நீர் கருத்தாய் சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்கள் நீ திறக்கிறதற்காக நன்றி. எங்களை முழுமையாக நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். எங்களை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு நாங்கள் முழு சிந்தையோடு எங்களை சரண்டர் பண்றோம். நீங்க பிடித்து கொள்ளுங்க, நாங்கள் அல்ல, நீரே எங்களுக்குள்ளே இருக்கின்றீர். நாங்கள் உமக்குள்ளே இருக்கின்றோம், பிழைக்கின்றோம், அசைகின்றோம். அதற்காக நன்றி, ஆசீர்வதித்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் மிகவும் நல்லவராயிருக்கிறார். அவர் வந்து ரொம்ப ரொம்ப குட் ஃபாதர் இல்லையா? காட் இஸ் அ குட் ஃபாதர். நமக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியராக, நல்ல வார்த்தையாக, நல்ல மெய்ப்பராக நமக்கு இருக்கின்றார். அதே போல பரிசுத்தாவியவர் நமக்கு நல்ல துணையாய் நமக்கு ஒவ்வொன்றையும் நமக்கு ஒரு அபிஷேகத்தை அற்புதமாக அதிசயமாக உணர்கிறவளா தேவன் வந்து பரிசுத்தாவின் மூலமா நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கார். எனவே இந்த மூவரும் நம்மோடு நமக்குள்ளே நம் மீது என்னைக்குமே இருந்துட்டே இருக்கிறாங்க. எனவே அந்த அனுபவத்தில் உள்ளவர்களாய் இந்த அற்புதமான பாடலை என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. விசுவாசியின் காதில் பட இயேசு வென்ற நாம். விசுவாசின் காதில் பட இயேசு வென்ற நாமம். விசுவாசின் காதில் பட இயேசு வென்ற நாமம். விருப்பாயவ செவியில் தோனி, விருப்பாயவ செவியில் தோனி, இனிப்பாகுது பாசம். விசுவாசின் காதில் பட இயேசு வென்ற நாமம். விருப்பாயவ செவியில் தோனி, இனிப்பாகுது பாசம். துயரை அது நீக்கி காயம் தீர்த்து குணப்படுத்தும். பயங்கள் யாவும் இயேசு வென்றால், பயங்கள் யாவும் இயேசு வென்றால் பரந்தோடி போகும். துயரை அது நீக்கி காயம் தீர்த்து குணப்படுத்தும். பயங்கள் யாவும் இயேசு வென்றால் பரந்தோடி போகும். காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும். காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும். தியாகமுள்ள நெஞ்சையது, தியாகமுள்ள நெஞ்சையது மயக்கமின்றி விடுக்கும். காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும். தியாகமுள்ள நெஞ்சையது மயக்கமின்றி விடுக்கும். விசுவாசின் காதில் பட இயேசு வென்ற நாமம். விருப்பாயவ செவியில் தோனி, விருப்பாயவ செவியில் தோனி, இனிப்பாகுது பாசம்.
பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னா இதுவே. பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னா இதுவே. முசிப்பாறுதல் இலைத்தோர்க்கெல்லாம், முசிப்பாறுதல் இலைத்தோர்க்கெல்லாம் மூற்றும் வந்த பெயரே. பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னா இதுவே. முசிப்பாறுதல் இலைத்தோர்க்கெல்லாம் மூற்றும் வந்த பெயரே. எல்லையில்லா கிருபை திரளேற்று நிறைந்திருக்கும். எல்லையில்லா கிருபை திரளேற்று நிறைந்திருக்கும். எல்லா நாளும் மாறா செல்வம், எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசுவென்ற பெயரே. எல்லை எல்லா கிருபை திரளேற்று நிறைந்திருக்கும். எல்லா நாளும் மாறா செல்வம், எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசுவென்ற பெயரே. என்னாண்டவாயின் ஜீவனியின் மார்க்கமே முடிவே. என்னாண்டவாயின் ஜீவனியின் மார்க்கமே வழியே. என்னால் வரும் துதியை நிறை, என்னால் வரும் துதியை நிறை ஏற்று கொண்டிதேவே. என்னாண்டவாயின் ஜீவனியின் மார்க்கமே வழியே. என்னால் வரும் துதியை நிறையேற்று கொண்டிதேவே. விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற பெயரே. விருப்பாயவ செவியில் தோனி, விருப்பாயவ செவியில் தோனி இனிப்பாகுது பாசம். ஹலெலூயா. ஸோ அந்த வரிகள் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இது எழுதினவர்களையும் இதன் வெளிப்பாட்டுகளையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையிலே வந்து ஒரு உயிரை தருகின்றது இல்லையா. எப்படி ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வந்து உருவாக்கும், ஒவ்வொரு வார்த்தையும் ஒருத்தரை வந்து அழிக்கவும் செய்யும். நம்ம கையில் தான் இருக்குது எதை நம்ம வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ ஹேண்டிலிங் மெத்தட், சில விஷயங்களை வந்து இது மூலயமா போனால் எப்படி இருக்கோ நமக்கு தெரியும். இல்லை நான் இப்படி தான் போவேன் அப்படி அது நமக்கு சரியில்லைன்னு தெரிஞ்சு நம்ம பண்ணும் போது அதனால் வருகிற பலனை நம்ம வந்து இது பண்ணுறோம். இது நம்ம வந்து யாரையுமே நம்ம பிளேம் பண்ண முடியாது. கடவுளுக்கு கூட வந்து இதுதான் என்ன இந்த நான் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு நமக்கு கடவுள் வந்து பிளேம் பண்ணவே முடியாது. ஏனென்றால் நன்மை எது தீமை எது என்பதை தேவன் அன்று ஆதாம் ஏவாளிக்கே நமக்கு சொல்லியிருந்தார். இதெல்லாம் போய் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணாது. அவங்க என்ன பண்ணாங்க, மீறி பண்ணாங்க. ஸோ அதற்கான பலனை அவங்க வந்து பெற்றுக்கொண்டார்கள் இல்லையா. அவ்வளோதாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு இப்போது ஒன்றும் தெரியாதவர்களாக தேவன் நம்மளை வச்சிடலை. ஈவன் நம்ம குழந்தைங்க கூட இப்போ பார்க்குறோம். இப்பொழுது இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு நிறைய டீச் பண்ணுறாங்க, நமக்கு நிறைய சொல்லித்தராங்க. குழந்தைகிட்டேருந்து நம்ம நிறைய வந்து பார்க்குறோம், ஆ இவ்வளோ மெச்சூரிட்டி, நம்மளாம் குழந்தையாக இருக்கும் இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. எப்படி ஞானங்களும் வந்து ஞானம் அறிவுன்றது நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. முக்கியமாக நிறைய விஷயங்கள் எது நன்மையானது எது தீமையானதுன்றதையும் வந்து நம்மளால் புரிஞ்சிக்கவும் முடியுது. தெரியலனாலும் நம்ம நிறைய பேர் மூலியமாக நமக்கு கூட இருக்கவங்க மூலியமாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அறியப்பட்டுக்கிறோம். ஸோ அந்த சுச்சுவேஷனும் நமக்கு அமைந்து. ஸோ அதுக்காக தேவன் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்மை செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவன் நம்மை தனியாக விட்டு விடுவில்லை. எல்லா துணையுமா நமக்கு எல்லாமா அவர் எப்பொழுதும் நம்ம கூடவே இருக்கிறாரு. ஸோ அதை எண்ணும் பொழுதே ஒரு ஆரோக்கியமான உணர்வு தான் சொல்லணும். தெய்வன் நமக்கு அற்புதமானவராய் அதிசயமானவராக இருக்கிறாருங்க. ஸோ அவர் தாங்க நமக்கு எல்லாமே. இந்த முக்கியமாக வந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. காட் வந்து இப்படி, காட் ரொம்ப நல்லவங்க. காட் அப்படின்றது வந்து நம்ம பேச்சில் மட்டும் இல்லாமல் நமக்குள்ள வாழ்க்கையில் நடைமுறையில் வந்து அதை பார்க்கணும் அப்படிங்கிற இந்த முக்கியமான விஷயம் வந்து நான் ரொம்ப லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த நான் லேர்ன் பண்ணிக்கின விஷயத்தை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு வந்து ஒரு லெசனாக தான் இருக்குது.
ஸோ மிஸ்டேக் பண்ணுறோம், அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிற ஒரு அடுத்த சான்ஸாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் வந்து மிஸ்டேக்கை பண்ணுற வாழ்க்கை கிடையாது நம்மளது, மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுற வாழ்க்கை ஒரு லைஃப். லைஃப் வந்து மிஸ்டேக்ஸை நம்ம பண்ண, டெய்லி வந்து சில மிஸ்டேக்ஸ் நடக்குது. ஸோ ரொட்டீனாக டெய்லி ரிப்பீட்டட்லி கண்டினியூயிங் த மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது, ரெக்டிஃபையிங் த மிஸ்டேக்ஸ் இன் லைஃப் அப்படிங்கிறதா நமக்கு ஒரு குட் லைஃப் குட் வேவை வந்து நம்ம காட்டிக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம மூலியமாக கடல் வந்து அவர் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிறார் இல்லையா, ஸோ அவங்க மூலியமாக தான் நம்மளை வந்து கைட் பண்ணுறாரு, நம்மளோட மிஸ்டேக்ஸ்லாம் வந்து அவர் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு அனுபவத்தை தான் தாவீது அவர்கள் மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்பொழுதும் பார்த்துட்டு வர ரோமர் 5:15, 6 முடித்து 7 வந்து இருக்கிறோம். ஸோ அதில் பார்க்கும் பொழுது நம்ம வாசிக்கலாமா, அதை வாசிச்சுட்டு போகலாம். ஸோ 6 நம்ம பார்த்தோம், பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கக்கூடிய தேவன் நமக்கு கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியாக நம்ம அனைவரும் வந்து ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும்னு அவர் வேண்டிக்கிறாரு. அவர் வேண்டினது பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதனால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும். ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒவ்வொருத்தரும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எஸ் கிறிஸ்து வந்து நம்மள எல்லாருமே பார்க்கல, அவர் இப்படி இருப்பார், நல்லவனை தான் நான் ஏற்றுப்பேன், இவங்களாம் ரொம்ப மோசமாக இருக்காங்க, இவங்களாம் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் பிதா கிட்ட அவர் அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணலை. தேவனுக்கு மகிமை உண்டாகும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாரையும் வந்து ஒரு ஒரு ரீசன் எதிர்பார்க்கறத நம்ம சொல்லுவோம். லவ் அப்படிங்கிறது வந்து அன்பு, லவ் இஸ் அன்பு இல்லையா, அன்பு என்பது வந்து எதையும் எதிர்பார்த்து வர்றது. நீங்கள் ஏன் என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்தாதான் அன்பு செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. அன்பு என்பது எதையும் எதிர்பார்க்காது. இந்த அன்பை பத்தி நீங்க ஃபுல்லா அன்புனா என்ன அப்படிங்கறத வந்து 1 Corinthians 13 நீங்க வாசிச்சீங்கன்னா அன்பு வந்து எப்படிப்பட்டதுன்றது ரொம்ப அருமையா பவுல் அவர்கள் குறுந்து சபைக்கு எழுதும் பொழுது அருமையாக எழுதியிருப்பார். ஸோ அன்பை பற்றி நம்ம 1 Corinthians 13 வாசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாட் ஒன்லி அது மட்டும் இல்லை, நிறைய வந்து புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் அன்பை பற்றின வசனங்களை நம்ம வாசிக்கும் போது வாட் இஸ் த ரியல் லவ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி அன்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கோ, ஏசு கிறிஸ்துவானவர் பிதா வந்து ஏசு கிறிஸ்து கிட்ட போய் நீ போய் இவங்களோட பாவங்களுக்காக மறிக்கணும் போது ஒரு வார்த்தை, எதுக்கு நான் மறிக்கணும், இவங்களுக்காக நான் ஏன் போகணும், இவங்களாம் யாருனே எனக்கு தெரியாது, நீங்க படைச்சதுக்காக நான் போகலாமோ, எந்த ஒரு கேள்வி ஒரு ரீசன் இதுக்காக தான் நான் போய் இருக்கணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லாம அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் நம்ம மேல வச்ச அன்பு அதை ஏத்துக்க வச்சுது. அந்த ஏத்துக்குன வச்ச விஷயம் வந்து என்ன ஆகுது, தேவனுக்கு மகிமையை கொடுத்தது. அதே போல நாம என்ன பண்ணும், ஒருவர் ஒரு ஏத்துக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு இது சொல்றேன், மோஸ்ட்லி வந்து நம்ம படிக்கும் பொழுது பைபிள்ல வந்து சகோதரன் கிட்ட ஒழுங்கா இல்லைன்னா அன்பு குறன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி வேதத்துல ஒளியவான் எல்லாம் அருமையா போட்டிருக்கும். இப்போ சர்ச்சைக்கு வரீங்க, வந்து கடவுளை வந்து வேண்டுறீங்க, வேண்டும் பொழுது தன் சகோதரனை வந்து நம்ம மனசுல நீங்க வந்து குற்றமா வச்சுட்டு சகோதரன் கிட்ட நீங்க பட்சமா இல்லாம சண்டை போட்டுட்டு நீ கோயிலுக்கு வந்து வேண்டுனா ஒண்ணுமே கிடையாது, அது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். மனசுல மனஸ்தாபம் எதுவுமே இருக்க கூடாது சகோதரர் கிட்ட, அது மென்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னும் பொழுது ஒருவர் ஒரு ஏற்றுக்கிறது எப்படி தெரியும், ஏத்துக்குனாதான் நம்ம லைஃப் எல்லாத்துலயுமே வந்து அன்பா இருக்க முடியும். நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஒரு ஒரு உறவுன்றது ஏன் கடவுள் கொடுத்துருக்கிறாருன்னும் போது உறவு இருக்கிறவங்களுக்கு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ உறவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த உறவிலே தான் எதிர்பார்க்காத அன்புகள் நமக்கு கிடைக்கும். நம்ம உடனே வந்து சொந்தக்காரங்க எப்படின்றது இல்லாமல், ஏன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க வந்து நமக்கு வந்து சில இடத்துல பார்த்தோன்னா நல்ல சப்போர்ட்ஸ் இருக்குது, சில பேருக்கு வந்து ஐயோ இவங்களால தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம விட்டுடலாம். ஒரு மனிதர்களாக சக மனிதர்களாக நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸாக இருக்கும் இல்லையா. நம்ம வந்து இந்தியாலே நம்ம சொல்லும் போது இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் பிரதர்ஸ் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொருத்தருமே வந்து நமக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அந்த எதுக்காக அந்த பாண்டிங் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு உறவுங்க. அந்த அதுக்குள்ளே வந்து எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. இப்போது நாங்களே வந்து பார்க்கும் போது இப்போ நம்ம வந்து வெளியே வந்து சண்டை போடுறது வேறு, வீட்டில் நம்ம வந்து ஒரு சண்டை போட்டுனா எப்போ நம்ம திரும்பவும் போய் பேசுவோம் நமக்கே தெரியாது, அந்த சண்டை எப்போ முடிஞ்சதுன்னே.
என்கிட்ட பேச மாட்டா அப்படின்ட்டு போயிட்டு உடனே வந்து அதேடு இது எனக்கு எப்படி பண்ணுறது சொல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்குள்ள அந்த சண்டைன்றதே வந்து சில டைம் நமக்கு வந்து ஞாபகமே இருக்காது. ஆ சண்டை போட்டேண்ணா இப்போ நான் கோச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியாக போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். கடவுள் அதான் சொல்லியிருப்பாங்க, ஒரு குழந்தையை போல இருக்க கற்றுக்கோங்க, குழந்தைய இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்ல. ஏன் குழந்தைங்களை போல நம்ம இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா, குழந்தைங்க வந்து எதையும் மனசில் வச்சுட்டு நீ எனக்கு இது பண்ணிட்டே நான் உனக்கு திரும்ப பண்ணுவேன், நீ எனக்கு அப்படி பண்ணலை நான் ஏன் வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு இது அடித்தாலுமே திரும்பவும் நம்மக்கிட்ட வந்து நடந்ததே என்னன்னு தெரியாதுமே மறந்துடுவாங்க. மறந்துட்டு நார்மலாக போய்டும். அதுதான் நம்ம எதே அது மறக்கணுமோ மறந்துடணும், எது எது மறக்கக்கூடாதோ அதை மறக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய லைஃப்பில் சில விஷயத்தை நம்ம வந்து பிரித்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லைஃபே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு வருத்தம் தரக்கூடிய சில விஷயங்கள் இருக்கா மறந்து தூக்கி போட்டுடுங்க. அடுத்த லைஃப்பில் என்ன நம்ம மறக்கக்கூடாது, நமக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயங்கள் எதுவோ அதை ஞாபகம் வச்சு ஒவ்வொரு நாளும் அதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஏற்றுக்கணும், யார் மேலேயும் வந்து ஒரு வெறுப்போ கசப்போ இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து மன்னிச்சிடலாம். ஸோ மன்னிக்கிறத விட பெரிய வந்து ஒரு மன்னிக்கிறத விட பெரிய கிஃப்ட் எதுவுமே இருக்காதான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு தன்மை வந்து தேவன் மனிதர்களாகி நமக்குள்ளே கொடுத்துருக்காரு. ஸோ அதை நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யாருனா தப்பு பண்ணியிருந்தாலுமே நாம் தப்பு பண்ணியிருந்தா நம்ம போய் சாரி கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் யாருனா நமக்கு வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அவங்க வர்றதுக்கு இருந்தாலும் சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல அப்படின்னு நம்ம அதை ஃப்ரீயாக விடும் பொழுது அவங்க அந்த கில்ட்டிலேருந்து சே நம்ம தப்பு பண்ணிட்டோம் உணர்வு இருக்கும். ஆனால் சடனாக சில பேரில் சேஞ்ச் ஆக முடியாது இல்லையா. ஸோ நம்ம அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கும்போது அவங்க திருந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும். ஸோ இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நானே நிறைய வந்து விஷயம் பார்த்தது. நானும் சில இதெல்லாம் கோச்சிப்பேன். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய பேர் வந்து நமக்கு சரி நான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க எனக்கு சாரின்னும் போது தான் ஓகே அப்போது தப்பு பண்ணவங்க தான் இல்லைனா தப்பு பண்ணாமலே அவங்க சாரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம இனி வந்து அதை தவிர நம்ம பண்ணக்கூடாது. நம்ம யாராவது நம்ம மூலியமாக வந்து யாராவது நமக்கு கஷ்டம் கொடுத்துருந்தா அவங்களுக்கு அந்த கில்ட்டில் இல்லாதபடி சரி ஒன்றும் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க, லீவ் இட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல, இனி அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு இனி இந்த மாதிரி நம்ம செயல்படவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு தன்மையான வழியில் அதை நம்ம காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் தேவனுடைய வார்த்தைகள் நம்மை வழி நடத்துது. ஸோ இந்த ஞானம் எப்படி வந்தது, ஒருத்தர் தவறே பண்ணலனாலும் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பொறுமையாக போகிற தன்மை அப்படி வந்ததுன்னா நம்ம ரொம்ப கர்த்தரை பார்க்கும்போது அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம கடவுள் கைட் பண்ணுறார் எப்படி இருக்கணும்னு தெரியல இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ ரோமர் 15 பார்த்து ஆறுதலையும் பொறுமையாக அளிக்கக்கூடிய தேவன். பொறுமை இல்லாமல் நிறைய விஷயத்தை நம்ம சட்டு சட்டுன்னு கோபம் பண்ணுறோம், நம்முடைய முடிவுகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து சில காரியங்களில் வந்து நமக்கு பொறுமையாக போகும்போது சில விஷயம் நம்ம கிளாரிஃபையாக பண்ணி அதில் போகும்போது ஒரு நல்ல ஒரு அமைதியெல்லாம் இருக்கும். நல்ல நம்ம நிறைய விஷயம் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்குவோம். சிலதெல்லாம் ஸ்பீடு ஸ்பீடாக வந்து எடுக்கிற அந்த முடிவுகள் வந்து நமக்கு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அது மாறிடுது அந்த விஷயங்கள். ஸோ எனவே எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் வேத்த வாசிக்க வாசிக்க உங்களுக்கு தேவன் அற்புதமாக சொல்லித்தருவார். சங்கீதத்திலே தாவீது அவர்கள் 126 சங்கீதத்தில் ரொம்ப அருமையாக போட்டிருக்கு. நம்ம பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசிப்போம் என்னடா இது நான் என் லைஃப் இந்த மாதிரிலாம் மாறணும்னு நினைக்கவே இல்லை இப்படி மாறி போச்சே சரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அப்போது இருக்கிற அந்த சூழ்நிலை இருக்கிறாங்க இல்லையா. இப்போ நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலை இப்போ நமக்கு வந்து யாதியே வராது அப்படின்னு நம்ம இருந்திருப்போம். இப்போ திடீர்னு ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுது. ஸோ உடனே நம்ம என்ன ஐயோ இதில் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்படுறேனே இதுலேருந்து நான் எப்படி மேற்கொண்டு வர்றது எனக்கு இதில் இருக்கவே பிடிக்கலை இப்போதான் வரப்போமே எனக்கு ஏன் கடவுளே எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு வாழ்க்கையை தரீங்கன்ற அந்த சூழ்நிலை இருக்கு இல்லையா. இப்போ அந்த சூழ்நிலையில் இருக்கிறதுக்கு இந்த இந்த வசனத்தை நம்ம அதே எப்படி நமக்கு ஒரு ஒரு அடைக்கலமாக ஒரு ஒரு ஆறுதலான வார்த்தையை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 126:1 வாசிக்கிறேன். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது. அப்போது ஒவ்வொருத்த வாழ்க்கையிலும் ஒரு சிறை இருப்பு இருக்காச்சுங்க. சிறை இருப்புனா எப்படி நம்ம தவறு பண்ணால் ஒரு விஷயத்தில் போட்டு நம்மளை லாக் பண்ணிடுறாங்க இல்லையா. ஸோ ப்ரிசனில் போட்டு லாக் பண்ணால் வெளியே வர முடியாது. அப்போ ஒரு விஷயம் வந்து லாக் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நம்ம அதுலேருந்து வெளியே விடுவிக்கப்படணும்னு ஆசைப்படுறேன். இப்போ சிறை இருப்புலேருந்து நம்ம திரும்பும் போது அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம வியாதியிலேயே சிறைப்பட்டு இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம கடன்லேயே சிறைப்பட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இங்கே என்ன தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக நமக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னா சிறைப்பட்ட அந்த வாழ்க்கை நமக்கு கிடையாதுங்க. சிறை இருப்பு திரும்ப போகுது திரும்பப்படும். கண்டிப்பாக
இந்த என் லைஃப் இவ்வளவுதான்ப்பா, இதுக்கு மேல ஒண்ணுமே ஆக போறது இல்லைன்ற லெவலே கிடையாது. சேஞ்ச் ஓவர், சேஞ்ச் ஆகும், கண்டிப்பா சேஞ்ச் ஆகுது. அந்த சேஞ்ச் ஓவர் எப்படி திரும்ப இருக்கும் நான் நினைச்சிருக்கே பாத்துக்க முடியும். சிச்சோ, என் வாழ்க்கை வந்து இப்படி இருக்கே, அப்பதான் வாய்ப்பே கிடையாது, இதுல இருந்து டேர்ன் ஓவர் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றவங்க வாழ்க்கை இருந்துட்டே இருக்கு. இப்போ உங்க லைஃப் மாறிடும் போது உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? எதிர்பார்க்கவே இல்ல மாறும். எப்படி மாறுச்சுன்ற விஷயம் எப்படி இருக்கும்னா, இங்க போட்டிருக்கு பாருங்க, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, அவர் திருப்பிடுவார் கண்டிப்பா. உங்க நிலைமை வந்து இதுதான் அப்படின்னு நீங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அது கிடையாது. இப்ப நான் கூட நிறைய வந்தேன் வாழ்க்கையில, ஐயோ நம்ம அவ்வளவுதான் போல இருக்கு, நம்ம எதுவுமே பாக்கலையே, அப்ப வேற என்ன பண்றது, நம்ம நினைச்சது நடக்கவே இல்ல, எதுவுமே யூஸ் இல்லாத இருக்கு அப்படின்னு நிறைய டைம் வந்து மனசுல அது மாதிரி இருக்கும் பொழுது, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது வந்து கர்த்தர் கண்டிப்பா இந்த சிறையிருப்பை மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில முடியாதுன்ற விஷயத்த முடிச்சு காட்டுறவர் தாங்க அவர். அவர் மாத்தும் போது என்ன நடக்குமா, சொப்பனம் காண்கிறதை போல இருந்தோம். அது எப்படின்னா, இப்ப எப்படி ஒரு கனவு வந்து நினைச்சே பார்க்காத ஒரு விண்ணா நம்ம இப்படி நடக்கும்னு பார்ப்போம். ஆனால் வந்து நிறைய பேர் நம்ம நான் வந்து கனவுல நினைச்சு பார்த்துக்கிறேன், அது கூட ஒரு ஹாப்பியா இருக்கும் அப்படின்னும். எப்படி ஒரு கனவுல நடக்கிறது போல நம்ம நினைப்போமா, என்னது கனவுல நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்ப்போமா. நடக்கவே வாய்ப்பு இல்லை, ஆனால் நடந்திருக்கு, கனவுல நடந்துருச்சா, கனவுலையா இருக்கும் நம்ம அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போமா. நம்மளுடைய சிறையிருப்பு திரும்பும் பொழுது, இந்த வாழ்க்கையில சிறையிருப்புலாம் கிடையாது, தேவன் திருப்பிட்டார் என்னுடைய வாழ்க்கையை. நான் கூட நான் எப்படி நான் இப்போ மாறி இருக்கும்பொழுது நிறைய பார்க்குறா, காட் இஸ் குட், இல்லை கடவுள் ரொம்ப 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 நல்ல, ரொம்ப நல்லா அப்பா, எதிர்பார்க்கவே இல்லை சூழ்நிலைகளில் எப்படிப்பா மாறும், எனக்கு இந்த இது பிடிக்கலை, என்னை மாற்றி கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் மாறணும் போது நம்ம எந்த விஷயத்தை நம்ம தேடி போகிறோமோ, நிறைய பேர் வந்து ஸ்பீச்செல்லாம் சொல்லும் போது நான் பார்த்துருக்கேன், நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேடுகிறது அப்படி சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு பெரிய பணக்கார ஆகணும் அப்படின்னு நீங்க போயிட்டே இருக்கிறவங்க, அந்த விஷயம் அவங்கள தேடிட்டு இருக்குமா, உங்களை யூனிவர்ஸே வந்து ஹெல்ப் பண்ணுமா இவங்களை மில்லியனரா மாத்தணும்னு சொல்லிட்டு. சோ நம்ம எதை தேடுறோமோ அதுவும் நம்மளை தேடும், நம்ம எதை நினைக்கிறோமோ அது போல நம்ம மாறிடுவோம். ஸோ கான்ஸ்டண்டா சொல்லும் போதெல்லாம் ஒரு ஒரு மாசத்துக்கு இந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுங்க உங்க இது அப்போ, அதுக்கப்புறம் உங்களுடைய பாடியில சேஞ்ச் ஆகிற விஷயங்கள்லாம் பாருங்க, எவ்வளவு உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கும், எவ்வளவு ஒரு நல்ல பாசிட்டிவ் திங்கிங்ஸ் அண்ட் குட் மென்டல் ஹெல்த் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, எல்லாத்துக்குமே சில நேரங்கள் தேவைப்படுகிறது. நம்ம எல்லாமே இப்போ நடந்துச்சா, இப்போ ஆயிடுச்சா, கடல் தரவே இல்லை அப்படின்னு நம்ம பாக்குறோம். டெய்லி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, ஒரு நாள் சரி பத்து நாள் சாடாமே இருந்துருவோம், கடவுள் வாழ வைக்கிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. இப்படி இருக்கணும்னா சில விஷயங்கள் நம்ம செய்யறோம். இப்போ உங்க ஆஃபீஸ்க்கு போகணும்னா வண்டியில எடுத்துட்டு போகலாம், இல்லை வண்டியிலே போகாம போய் இங்கேருந்து வீட்டிலேருந்து போய் சேருட்டோம், கடவுள் நடத்துறாரா பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இது மாதிரி கிடையவே கிடையாது. நம் தேவனை முழுமனதாக நம்பும் பொழுது நம்பி நம்ம என்ன பண்ணோம், செயல்படணும். செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கான வழி ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் வியாதியாக இருக்கிறேன், நான் சுகம் இல்லாமல் இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அந்த எண்ணத்தை அப்படியே தூக்கி அப்படியே மாற்றுங்க, அப்படியே ரிவீட் போடுங்க. இப்போ நான் ரொம்ப சுகமாக இருக்கிறேன், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதா நீங்கள் உங்கள் கண்ணை மூடிட்டு உங்களுக்குள்ளே உணருங்க. என்னுடைய பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கா, பிபி என்னுடைய பிளட் ப்ரெஷர் சீராக போயிட்டுருக்கு, என் உச்சந்தரம் உள்ள கல்வரையும் அதோடய ஃப்ளோ நார்மலைஸாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. எஸ் ஐ எம் அ நார்மல் ஹியூமன் பீயிங், my each and every hormone organs are working in normal or very normal, normally working. I can see my vision are very clear, my nostrils are very good to breathe, ennala vandu nalla nalla paaka mudiyum, romba clear ah irukku, na paakra ovvoru padangalum romba clear ah irukku, enudaiya mukkil na moochu vidum bodhu enudaiya swasam seriya lungs ku poittu கரெக்டாக ப்ரீத் அவுட் எக்ஸ்பிரேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய வாயிலே சலைவா நல்லா செக்ரெட் ஆகுது, சலைவெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்மளுடைய நம்ம வந்து ஒரு உள்ளே வந்து ஒரு ஃபாரின் ஆர்கானிசம் உள்ளே நமக்கு போகுதோ அப்படின்னா அது வாய் வழியாக மட்டும்தான் போக முடியும். ஸோ அது ஏன்னா ஃபுட்டு வழியாக தான் நம்ம ஃபாரின் மேட்ரு ஒன்று உள்ளே போகுது அப்படின்னா ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட்றது வெளியிலேருந்து உள்ளே போகிற விஷயம். ஸோ அது மூலயமா தான் கிருமிகளை நம்மளை தாக்க முடியும். ஸோ அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய எதுனா கிருமிகள் இருந்தாலோ அதெல்லாமே என்ன பண்ணுமோ, நம்முடைய சலைவாக தான் வந்து நம்மளை வந்து அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து தேவையில்லாத இதெல்லாம் வந்து அது கில் பண்ணும்.
ஸோ எந்த அளவுக்கு அதை நல்லா மென்று சாப்பிடணும் அப்படி சொல்லுவாங்க. நல்லா சீவ் பண்ணிட்டு நல்லா சாப்பிடுங்க, அப்படி அப்படியே முழுங்காதீங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு அது இருக்கோ அப்போ என்னுடைய சலைவா வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டாக இருக்கு. ஸோ என்னுடைய சலைவா நல்லபடியாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு, நல்லபடியாக செக்ரெட் ஆகுது. அப்படி என்னுடைய தொராசிக் பார்ட் வெரி வெரி பர்ஃபெக்ட், ஈச் அண்ட் எவ்ரி போன் இன் மை தொராசிக் ரீஜியன், என்னுடைய தொராசிக் ரீஜியன் என் கழுத்து பகுதியை தொண்டை பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு எலும்புகளும் சரியாக சீராக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படியே ஒவ்வொரு இதுவா ஆண்டவரே என்னுடைய லங்ஸ் ஆரோக்கியமாக இருக்குது, நல்லபடியாக அது வந்து ஹேரை வந்து பம்ப் பண்ணி அனுப்புது. என்னுடைய ஹார்ட் பிளட்ஸை வந்து நார்மலாக பாஸ் பண்ணுது, நார்மலாக சர்க்குலேஷன் நடக்குது. அப்படியே உங்கள் கண்டில் மூடி அப்படியே என்னுடைய லங்ஸ் அண்ட் ஹார்ட் என்னுடைய லிவர் நன்றாக வேலை செய்கின்றது, நல்லா இயங்கிட்டு இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. அப்படியே அடுத்தது என்னுடைய ஸ்டொமக் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாக நீங்கள் பிளஸ் பண்ணுங்கள். அதை பிளஸ் பண்ணுறேன், என்னுடைய ஆர்கன்ஸை நான் பிளஸ் பண்ணுறேன், நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் பிளஸ் பண்ணி தேங்க் பண்ணுங்கள். உங்கள் கைகள் வந்து நல்லா வேலை செய்யுது, என்னுடைய கழுத்தில் வலி இருக்கா, என்னுடைய கழுத்து வந்து வலி இல்லாத சரியாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸு நம்ம ஈஸியாக நமக்கு தெரியக்கூடாது. உங்களுக்கு என்ன தெரியுதோ ரொம்ப ஹார்டாகலாம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், தெரியுது ஆனால் ஃபாலோ பண்ணுறோமோ அப்படிங்கிறதான். ஸோ ஃபாலோ பண்ண 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 ஒரே விஷயத்தை அவங்க நம்ம மைண்டுக்கு நம்ம சொல்லணும், ஏய் உனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் டாக்டரே முடியாதுன்ட்டாங்க. இதை நீங்கள் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா ஓ அப்படியான்னு சொல்லி அந்த பிரெயின் எடுத்துக்கிட்டு, ஏய் உனக்கு தான் உடம்பு சரியில்லை, நீ வெளியெல்லாம் போகாத, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ இங்கே இரு, இதுதான் அது நமக்கு நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதை நமக்கு சொல்லித்தரும். ஏய் இப்படி தானே உன் நீ எனக்கு சொல்லி கொடுத்த, அப்போ நீ எப்படி தப்பு பண்ணுறேன்னு சொல்லி நம்ம பிரெயின் நமக்கு இது பண்ணும். நல்லதாக விதைங்க, பிரெயினுக்கு சொல்லுங்கள் நீ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிற, நீ இருக்கிற சரீரம் ஆரோக்கியமாக இருக்குது, உச்சத்தலைமை உள்ளங்கால் வரை ஆரோக்கியமாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, என்னுடைய போன்ஸ்லாம் கால்சியம் நல்லா இருக்குது, ஏசி நமக்குல கால்சியம் ரிச் ஃபுட்ஸாக நான் சாப்பிட்றேன், தேவன் எனக்கு கொடுக்குற ஒவ்வொன்றும் அது மாதிரி கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் வேணும் அப்படின்னா கேளுங்க, தேவனே எதிரப்பா கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அன்றைக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை செய்தியில் பார்க்கறது மூலமாகவும் சரி, நம்ம பார்க்குற ஒவ்வொரு கூட இருக்கிற உறவுகள் மூலமாகவோ நம்ம சந்திக்கிற நபர்கள் மூலமாகவோ கண்டிப்பாக ஒரு செய்தி நமக்கு வரும். ஸோ நமக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுப்பாங்க, அதை நம்ம கேதர் பண்ணலாம். வாட் யூ நீட் இட் வில் கம் டு யூ, உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களை தேடி வந்துடுமோ, கடவுள் அதை கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறாரு. நம்ம கேட்குறதே கிடையாது, கேளுங்க எனக்கு கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் வேணும், எனக்கு ஒரு நல்ல திங்கிங் வேணும் ராஜா அப்படின்னும் போது இதுதாங்க நல்ல திங்கிங். எப்படி வரணும்னா ரிப்பீட்டடாக வாட் யூ லைக் அப்படிங்கிறத ரிப்பீட்டடாக நீங்கள் உங்கள் மைண்டுக்கு ஃபீட் பண்ணுங்கள். நீ ரொம்ப நல்லா இருக்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, நீ இப்போ ஒரு இடத்துக்கு போய் பேச போகிற, பயப்படாத, நீ ரொம்ப தைரியமானவ, நீ நல்லா பேச முடியும், உனக்கு அந்த திறமை இருக்குது, பொறுமையாக சாந்தத்தோடு உன் பேச்ச ஆரம்பி, ஒரு சந்தோஷத்தோடு மனசுலேருந்து ஆரம்பி, உனக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றா பதட்டம் இல்லாமல் பேச உன்னால் முடியும் அப்படின்னு நாம தான் நமக்கு என்கரேஜ் பண்ணிக்கணும். ஸோ நம்மளால எப்படி முடியும், நம்ம மைண்டுக்கு நம்ம சொல்லித்தர சொல்லித்தர ரிப்பீட்டாக அதை நமக்கு சொல்ல சொல்ல, நீங்கள் போயிட்டே தான் முன்னாடி இருக்கவங்க தடுமாறி தப்பாக சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு பேச்சு வரல பயந்துட்டாங்க, படப்படன்னு பாதிலே நின்றுட்டு போயிட்டாலுமே நம்ம அதை பார்த்து பயப்பட போகிறது இல்லை. ஏன்னா நம்ம எப்படி ஃபீட் பண்ணியிருக்கோம், எஸ் வி கேன் டூ, என்னால் முடியும், என்கிட்ட அந்த மென்டலி நான் அதை ஃபிட் பண்ணியிருக்கேன், என்னால் முடியும். அதுக்கான பயிற்சியெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் யோசிக்க யோசிக்க தானாக நீங்களே போய் படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சொல்லப்போனால் என்னுடைய ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன், இது சின்ன வயசில் நடந்தது. தமிழ் எனக்கு படிக்கவே வராது, அவள் தமிழ் வராதுன்னும் போது ஸ்கூலில் வந்து தமிழே தெரியல, ஏன்னா தமிழில் போய் ஃபெயில் ஆகிடுவேன். சரி என்னடா இதுன்ட்டு இருந்தும் ஒரு ஃபிஃப்த் இல்லை ஆமாம் ஒரு ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தமிழ் அவ்வளோவா வரவே வராது, ஏன்னா காங்காச்சா பேசிக் படித்தா தானே. ஸோ அப்படி இருந்தது, வரல வரல எப்போ பாரு, சரி இப்போ வர வைக்கணுமே. அப்போ தான் வந்து லீவில் எங்கள் அப்பா என்ன பண்ணாரு, ஆனுவல் லீவில் சும்மாலாம் இருக்குது தமிழ் வரலில்ல படி படி. அதுக்கப்புறம் காங்காச்சாவை படிக்க ஆரம்பித்தேன். காங்காச்சா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இது படிச்சுட்டு ஒவ்வொரு வரிசையாக படித்து 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 ஃபஸ்ட்டு காங்காச்சாலாம் முடிச்சுட்டு அடுத்து பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அப்போது இப்போ ஒரு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம், அது சில விஷயத்தில் அப்ளை பண்ணணும், அப்போ ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணால் இப்போ நம்ம பார்க்குறோம், டிரைவிங் வந்து ஓட்ட சொல்லித்தருவாங்க, அவங்க சொல்லித்தந்த பிறகு நாமளே ஓட்டுறது இருக்குது பார்த்தீங்களா, செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம ஓட்ட போகிறோம், இவ்வளோ நாள் நம்ம கற்றுக்கிட்டோம், இப்போ நம்ம ஓட்ட போகிறோம் அப்படிங்கும் போது நம்ம எது எதுலாம் தப்பு பண்ணுறோம், எது எதுலாம் கரெக்ட் பண்ணுறோம், எப்படி எப்படிலாம் ஓட்டலாம் அப்படின்னு நம்மளோட அந்த ஆசையில் சந்தோஷத்தில் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி
கத்துக்கின விஷயத்துல இப்ப நான் லிங்க் பண்ணணும். ஒவ்வொரு வரிசையும் சேர்த்து இப்ப நான் ஏதோ ஒரு ஒரு எழுத்தா படிக்கிறேன்னு எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடும். அதை படிக்கும்போது தப்பு தப்பதான் சவுண்டிங்ஸ் வரும். இல்ல இல்ல நம்ம படிப்போம் படிப்போம்னு படிச்சு 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 தமிழ்லாம் இனி ஃபர்ஸ்ட் மார்க் தான், தமிழ்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ அப்பதான் ஒரு விஷயத்த நம்ம முடியாதுன்னு விட்டுறவே கூடாது. அப்ப அந்த டைம்ல வெளியே தான் இப்போ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் காங்காஜா தெரியாது போய் போர்டில் எழுதுன்னு சொல்லுவாங்க, போனால் அது வந்து ஃபெயிலும் இப்போ எல்லாத்துலேயும் ஃபெயிலு, இப்போ வெளியே போய் நில்லு அப்படி சொல்லுவாங்க. வெளியே போயெல்லாம் நின்று இருக்கேன், நமக்கு ஏன் இது வரல, சே ஏன் இப்படி வர மாட்டேங்குது, ஏன்னா நான் அது படித்து அதை ஏன் வரல, வர வைக்கணும், அதுக்கு என்ன முயற்சின்றது எடுக்காமே வரல வரலன்னு பார்த்தே இருக்கனால நான் நின்றுட்டே தான் இருந்தேன். வென் ஐ ஸ்டார்டட் டு மேக் ஸ்டெப், அதை நான் அந்த ஸ்டெப்பை எப்படி பண்ணலாம் படிக்கலாம் அப்படி கற்றுக்கணுன்ற ஸ்டெப்பை எடுத்து வச்சேன் பாருங்க. ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இப்போ வந்து இந்த அளவுக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல படிக்கிறோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு ஒரு வசனம் வந்து திக்காமல் ஃபஸ்ட்டு திக்கி திக்கி வந்தது, அதுக்கப்புறம் திக்காமல் வருது. இப்போ வந்து ஃபஸ்ட்லாம் பைபிள் படிங்க யாருன்னா என்ன டக்குன்னு எடுத்து வச்சுருவோம், ஆனால் வந்து படிக்க ஆசையாக இருக்கும், எங்கே தப்பாக படிச்சிருவோமோ, சவுண்டிங்ஸ் எதாவது தப்பாக மாறிச்சுன்னா ஒரு எழுத்து வானாலே தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம்லாம் இருந்தது. அது ஒரு அதான் ஸ்கூலிங்ஸ்லாம் முடிச்சு காலேஜ் வர வரைக்கும் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறமா நம்ம ஏன் பயப்படணும், தெரியல தானே பயப்படணும், நம்ம நல்லா படிப்போம், படிக்க 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 சரியாகும். அப்போ இது எல்லாம் கூட தெரியலன்றது தான் நமக்கு பயத்தை உண்டாகும். நம்ம ஏன் தெரிஞ்சிக்க கூடாதுன்னு சொல்லி படிக்க படிக்க இப்போ பைபிள் வந்து எப்படா படிப்போம், எடுத்த உடனே படிக்கக்கூடிய அந்த தைரியம் அந்த சரளமாக வரக்கூடியது, முடியாதது முடியுமாக மாற்றிருக்கிறது அவர்கிட்ட இருந்த அந்த தைரியம் எல்லாம் இப்படி எனக்குள்ளே இருக்கிறவர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் அதை வச்சிருக்கிறாரு. நம்ம எப்போ அதை எடுத்து மூவ் பண்ணுறோமோ நமக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவன் நம்முடைய சிறையிருப்பை திருப்பிட்டாரு, அந்த மாதிரி அதுதான் லைஃப், திருப்பிட்டாரு. அவர் என்னைக்கு திருப்புவார், என்னைக்கு நீங்க அதை நம்புறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை நன்மையா மாறிடுச்சு அவ்வளவுதான். ஸோ இதுக்கு வந்து சில டைம் டவுட்டை வர வைக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் வரும். நம்ம நல்ல வழியில போனாலுமே இல்லை இல்லை உனக்கு இப்படி ஆகும் அப்படி ஆகும் சில டவுனிங்ஸ் வரும்போது நம்ம அதை பார்த்துட்டு ரிப்பீட் அடிச்சிட்டோம்னா திரும்ப பழைய இது வா அதுலேயே வா அப்படின்னு தான் இருக்கும். நம்ம அந்த லைஃப்பை நம்ம விரும்பலை. We should live a good life, eternal life. கடவுள் நித்திய வாழ்வுக்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஸோ அதை மட்டும் நினைப்போம். நித்திய வாழ்வு நித்திய வாழ்வு இப்போ நிறைய பேர் வரும்போது கோல் செட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்களோட கோல் என்ன இருக்கும், நடுவில் வர தடைகளை அவங்க பார்க்க மாட்டாங்க, கோலை மட்டும் தான் ரீச் பண்ணும். தடைகள் எல்லாம் எப்படி மேற்கொண்டு போனோன்னு அந்தந்த டைமில் மேற்கொண்டு போயிடுவாங்களே தவிர அவங்களுடைய கோல் கடைசி வரைக்கும் அவங்க கோலை ரீச் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். ஃபோக்கஸ் ஆன் த கோல். நடுவில் இருக்கிற இங்கிருந்து அங்கே போனோம், இத்தனை பள்ளம் இருக்குது, இத்தனை க்ரொக்கடைல்ஸ் இருக்குது, இத்தனை ஏரி இருக்குது, இத்தனை இதெல்லாம் நான் தாண்டி முள்ளுலாம் இருக்குது, இதெல்லாம் கடந்து எப்படி அங்கே போகிறது, போகணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. இது எல்லாமே நமக்கு தூரத்துலேருந்து பார்க்க, அதாவது ஒரு ஒரு கதை நான் படித்தேன். ஒரு குதிரையும் ஒரு பையனும் என்ன பண்ணாங்களா, குதிரை மேலையிட்டு அந்த பையன் போயிட்டே தான், ஏன்னா இவங்க ஒரு பெரிய ஒரு புதையல் நோக்கி போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த புதையல் எடுக்கணும், சம தூரம் மேப் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ மேப்பை பார்த்து போயிட்டே இருக்காங்க. ஸோ மேப்பில் பார்க்கும்போது ஓகே நேரில் போனால் இங்கேருந்து அங்கே தெரியுது, தூரமாக தெரியுது. ஸோ இவங்க இதெல்லாம் கடந்து போனோம்னா என்ன இருக்குன்னா, இங்கேருந்து பார்த்தா ஒரு பெரிய இது முள்ளு மாதிரி அங்கங்கே பெரிய பெரிய முள்ளுங்க அப்படியே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போனால் அவ்வளோதான், இந்த முள்ளுங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் எப்படி நம்ம தாண்டுவோம். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் எட்டி பார்த்து ஒரு பெரிய குளம், அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முதலை இருக்குது. ஸோ அந்த முதலையே தாண்டி போகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் கடந்து போனால் ஃபுல்லாக வந்து பனி மூட்டை மாதிரி பொக்கையாக இருக்குது, அதுக்குள்ளே போனால் ஆள் வர முடியுமான்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டினா தான் நம்ம ரீச் பண்ணுற புதையில் இருக்குதுன்னு தெரியுது. ஸோ இங்கேருந்து பார்க்குற அந்த பையன், ஐயோ எப்படி போக முடியும், இந்த முள்ளெல்லாம் இருக்குதே ஐயோன்ட்டு. அப்போது அந்த அந்த எப்படி போறதுனே தெரியலையே 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 அப்படின்னு சொல்லிட்டே நான் அந்த பையன் அப்ப அந்த குதிரை சொல்லிச்சான், நீயே அதை நீயே அந்த இதெல்லாம் நீ பாக்குற, தெரியல தெரியலையான்னு பாக்குற, முதல்ல ஒவ்வொரு படியும் எடுத்து வச்சு போ, போக போக தான் அங்க என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். இங்க இருந்து ஒரு விஷயத்த பார்த்தா அது நமக்கு பல பல விதமா தெரியும். அதாவது நம்ம வந்து ஸ்கைல நம்ம கிளவுட்ஸ் பார்ப்போம் இல்லையா. ஸோ 10 பேர் ஒரே இடத்துல உட்காந்து நம்ம வானத்தை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி தோணும், பக்கத்தில் இருக்கவங்க 10 பேருக்கு 10 விதமா அந்த கிளவுடை வந்து அவங்களோட இமேஜினேஷனில் அதை பார்ப்பாங்க. உனக்கு குதிரை அதுன்னு தெரியும், உனக்கு முயல் மாதிரி தெரியும், உனக்கு யானை மாதிரி தெரியும், உனக்கு சிங்கம் மாதிரி தெரியும். ஸோ அவங்க எப்படி அதை பார்க்குறாங்களோ அந்தந்த மாதிரி விதமாக அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாமே தூரத்தில் இருந்து பார்க்கும்போது வேறு மாதிரி தான் தெரியுது. அப்புறம் அந்த பையன் போக போக தான் தெரிஞ்சுதான், அந்த பெருசாக மலை முள்ளு முள்ளாக இருந்ததுல அதெல்லாம் வந்து ஒவ்வொரு மலைகள் மாதிரியா
அது வந்து தூரத்துல இருந்து பார்க்க நிறைய முள்ளு மாதிரி இருந்தா, ஆனா போனா அதுல ஒரு அழகான மழை குன்றுகள், சோ அதெல்லாம் தாண்டி போனா அங்க நல்ல நதி ஓடுது. அதெல்லாம் தாண்டி போறா, போனா ஒரு பெரிய குளம். அந்த குளத்துல முதலை எல்லாம் இருக்கு. அது முதலை கிடையாது, ஆக்சுவலி அதுல இருந்து அதுல இருக்க கிராசஸ், கிராசஸ் அதுல நம்ம இருக்கோம்ல, நம்ம வந்து குளத்துலாம் பார்ப்போம்ல, அந்த பசுமையான அந்த தண்ணியில இருக்கிற அந்த ஃப்ளோரா, ஃப்ளோரா அண்ட் ஃபானா சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளோரா அது எல்லாமே வந்து பச்சை பச்சையா அது தண்ணியில இருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து முதல்ல நினைச்சு. அடுத்து போனா புகை மூட்டமா இருக்கு, அது வந்து அந்த இது ஸ்னோவி ஸ்னோ ஃபாக்ஸ் மாதிரி அதை அழகா கொட்டிகிட்டே இருக்கான். அந்த பனியெல்லாம் அவனை அழகா விளையாடிட்டே போய் அந்த இதை ரீச் பண்ணலாம். அப்பதான் தெரிஞ்சுதான் தூரத்துல இருந்து பாக்குற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்து என்ன பண்றோம், ஐயோ இங்கே பிளான் பண்ணிரும் இப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் வந்து நான் லைஃப்ல நான் பார்த்தது தான். ஸோ அதெல்லாம் இப்போ நான் பார்த்து நான் தெரிஞ்சிட்டேன், கடவுள் இதெல்லாம் இல்லை இல்லை, ஏன் நீ பாக்குற, உன்னால முடியாது, இங்க இருந்தே நீ ஏன் டிசைட் பண்ற, நான் உனக்குள்ள அந்த கேப்பபிலிட்டி வச்சிருக்கிறேனே, உன் சிறை இருப்ப நான் மாத்தும் போது நீ இது கனவா நீ பாப்பா. இப்ப இந்த இடத்துலதான் அங்க போன பையன் என்ன நினைப்பான், என்ன இது நம்ம இவ்வளவு பயந்துட்டு வந்தோம், ஒரு கனவு மாதிரி இருக்க தாண்டி வந்ததெல்லாம். ஸோ தூரத்துல இருந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு பொய் வேற மாதிரி தெரியும், ஆனா நெருங்கி ஒவ்வொன்றையும் நான் அனுபவிக்கும் போது அதோட அனுபவங்கள் நமக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியை தருமா. இங்க பாத்தீங்கன்னா கனவு போல இருக்கும், அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தியத்தினாலும் நிறைந்திருக்கும், அப்பொழுது கர்த்த இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளே சொல்லி கொண்டார்கள். நாமளே நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம், நம்ம நினைச்ச காரியம் இப்படி ஆயிடுச்சா, நம்ம நம்முடைய வாழ்க்கையில அழுக இருக்காது, அந்த டைம் செம்ம ஹாப்பி நகைப்பு இருக்கும், நம்முடைய வார்த்தையில கடவுளை நன்றி சொல்லி துதிச்சுட்டே இருப்போம். அதுவும் நம்ம சொல்றோமோ இல்லையோ, நம்ம சுத்தி இருக்கங்களோ இவங்களை வந்துட்டாங்க பாரு, இவங்களை கடவுள் எப்படி மாத்திட்டாரு, இவங்க இவங்க உள்ளால வச்சிருந்த கடவுள் உண்மையானவர், இவங்க நம்மன மாதிரியே இவங்க வாழ்க்கை அதுக்கும் மேல ஆகி போச்சே, ரொம்ப ஹாப்பி அப்படின்னு நீங்க சொல்றத விட உங்களை சுத்தி இருக்கவங்க அவங்க வாழ்க்கைய பார்த்து ரொம்ப ஹாப்பியா பேசுற அளவுக்கு தேவன் மாத்துவார். அப்படிப்பட்ட சிறு அப்படிப்பட்ட ஒரு மாற்றம், அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது. இஃப் யூ பிலீவ், நீங்க அதை பிலீவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஜாலியா ஹாப்பியா நம்ம வந்து அனுபவிக்க முடியும். ஸோ நிறைய இப்போ நான் சொன்ன இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் என் வாழ்க்கையில் நான் பண்ணிட்டு இருக்கதான், நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். முதல்ல நம்ம லெசன் வந்து நமக்கு தான் இல்லையா, ஸோ நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணி அதை சொல்லும் போது இன்னும் நிறைய அனுபவங்கள் வந்து மற்றவங்களுக்கும் நம்ம பெற்று சொல்லும் போது அனுபவத்தோடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானும் வந்து நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், வாழ்க்கையில் நிறைய தவறுகள் எல்லாம் தேவன் சரி செய்து கொண்டே இருக்கிறார், எங்கெங்கே எப்படி எப்படி நடக்கணும், இப்படி வாழ்க்கை நீ நினைக்கிறது போல இல்லை, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகளும் உங்கள் வழிகள் இல்லை, நான் நினைக்க நீங்க நினைக்கிறதுக்கும் மேலதான் நம்முடைய வாழ்க்கை, நான் நினைக்கிறதுக்கு மேல எங்க அப்பா என்னுடைய வாழ்க்கைய பாக்குறாரு, நான் பாக்குறேன் ஆ நம்ம இப்படி இருக்கணும், எங்க அப்பா என் பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. ஸோ அதை நம்புங்க, எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்போம். ஸோ நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நம்முடைய தகப்பனுக்கு நாம் நன்றி சொல்லலாமா, நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத நல்ல தகப்பனே, அப்பா எங்களுக்குள்ளே இருக்கிறவரே, எங்களை போதித்து நடத்துகிறவரே, உமக்கு எல்லா வச்சிருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் உன்னை உணவை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து உடைய போதியமான மிகுந்த மிகுந்த கிருபைகளால் முடி சூட்டி எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் நடத்தி கிருபையாய் எங்களை அரவணைத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே நாங்கள் கைட்டு செய்த எல்லாம் சகலமும் நன்மைக்கு எதுவாய் எங்களுக்கு நடந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கற்றுக்கொண்ட வார்த்தைக்காக நன்றி. உம்மேல நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்த விசுவாசத்திற்காக நன்றி. அதை நிறைவேற்றி முடிக்கிறதற்காகவும் நன்றி. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கலாம், ஆயிரம் மடங்கு நாங்கள் முன்னேறி மேலேறி மேல் நோக்கி உங்களுடைய சித்தத்தின்படி கிருபையாய் இந்த வாழ்க்கையில எங்களை நீ நடத்துகிற தெய்வக்கு நமக்கு நன்றி. மிகவும் மனதிலே சந்தோஷமாக இருக்கின்றது, உம்மால் நாங்கள் நடத்தப்படுகிறோம், உம்மால் நாங்கள் வாழ்கின்றோம். நஸ்ரே நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவ்விசுவாசத்தை இயேசுவின் நாமத்தை நான் எடுத்துப்படுகிறேன். அவ்விசுவாசிகளா இல்லாதபடி விசுவாசத்தில் தேறினவர்களாய் எங்களை மாற்றினதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் எங்களுக்குள்ள இருக்கிற அவ்விசுவாசத்தை எடுத்து வெளியே போடுகிறோம். விசுவாசம் துளிர்த்து எழும்புகின்றது, சுகவாழ்வு துளிர்க்கின்றது, ஆரோக்கியமான சிந்தனை துளிர்க்கின்றது. நன்றி நன்றி ராஜா, தொடக்கம் முதல் முடியும் பிரசன்னம் தொடர்ந்து வழிநடத்தினதற்காக நன்றி. ஆசீர்வதித்திருக்கிறேன், கேட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் இன்பமாக சந்தோஷமாக நீர் நினைத்ததற்கும் அவர்கள் நினைத்ததற்கும் மேலாய் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் அவர்களை நடத்துகிறதற்காக நன்றி. ஆசீர்வதித்திருக்கிறேன்,
எங்கள் அனைவருடைய ஜீவனும் கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைந்திருக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமே. நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு. நீங்கள் அனைவரும் ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க. நாம் மீண்டும் நாளை காலை விழித்ததும் இன்னவரையிலே சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ ஆல்.